எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த தமிழ்நாடு புரட்சிகர இளைஞர் மாணவர் முன்னணி இந்த திருக்குறள் பற்றியான இப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்தமைக்கு உண்மையிலேயே நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தலைமையுரையில் தோழர் பேசியதை போல இன்றைக்கு திருவள்ளுவர் தினம் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு அது அரசு விடுமுறையாகவும் கருதப்பட்டு இந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளாகவே நடந்து வருகிறது. இன்றைக்கு திருவள்ளுவர் தினம் என்ற இந்த அறிவிப்பு ஏன், இந்த திருவள்ளுவரை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? தேசிய நண்பர் சொன்னதை போல திருக்குறள் என்பது உலக புதுமறை, அதில் இல்லாதது எதுவுமே இல்லை, அதனுடைய விஷயங்கள் இப்படி என்று பல்வேறு பொது தளங்களிலும் திருக்குறளை பற்றி பேசுவது என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கு நமது நோக்கம் ஒரு புரட்சிகர கலை பண்பாட்டு வரலாற்றை முன்னெடுக்க விரும்புகின்ற ஒரு குழுவினராகிய நாம் எதற்காக திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதனுடைய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம், சனாதனத்துக்கு எதிரான பல வகையான போராட்டங்களில் இந்த திருக்குறளை பற்றி நாம் பேசுவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்ட வடிவம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய பண்பாடு சார்ந்த வரலாற்றில் ஒரு எழுதப்பட்ட ஒரு நூல் எப்படி சனாதன தர்மங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்கிறது, சனாதன தர்மத்திற்கு எதிராக அதை எப்படி எப்படி தமிழ் சமூகத்தில் இருந்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி புரிந்து கொள்ளுதல் என்ற முறையில் ஒரு மாற்று பண்பாடை கட்டி அமைக்க முன்வரும் நம் தோழர்கள் எந்த வகையில் இந்த திருக்குறளை பற்றி பேச வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உரையாடலை நான் உங்களோடு நிகழ்த்தி கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நமக்கு இந்த தமிழ் இலக்கியம், தமிழ் சமூக வரலாறு இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட நெடிய தொடர்ச்சியான வரலாறு இருப்பது என்பது நாம் அறிவோம். அது இன்றைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று தொடங்கி ஒரு 3500 ஆண்டு என்ற காலம் என்று தொடங்கி அது மேலும் மேலும் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படும் அகழ்வாய்வுகளால் அந்த ஆண்டு என்பது கூடிக்கொண்டே போகிறது. ஏறக்குறைய 5500 ஆண்டுகள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அந்த காலம் தொடங்கி இன்று வரை இந்த காலங்களில் நம்முடைய சமூகத்தில் உருவான கலகங்கள், நம் தமிழ் சமூகத்தில் உருவான போராட்டங்கள், நம் தமிழ் சமூகத்தில் இப்படி உருவாகி வளர்ந்து வந்தவற்றை நாம் வரலாற்று பூர்வமாக எப்படி அறிந்து கொள்வது, அதை இன்றைய சமகால போராட்டங்களுக்கு அதனை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு ஒரு தேவை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில்தான் இந்த திருவள்ளுவர் நாளை நாம் கொண்டாட வேண்டும், திருவள்ளுவரை நாம் பேச வேண்டும், அதற்கான அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முன்னர் சொன்னதை போல நம்முடைய தொல் பழம் வரலாற்றில் நாம் தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு மிக விரிவாக பேசுகிற விஷயங்கள் என்னவென்று சொன்னால், குறிப்பாக நமக்கு ஒரு மிகப்பெரிய செவ்விலக்கிய மரபு இருந்திருக்கிறது, அது தொடர்ச்சியாக இன்று வரை நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அதை சங்க இலக்கியங்கள் என்று நாம் சொல்கிறோம். அதை போலவே நமக்கு ஒரு செவ்விலக்கண மரபு வந்திருக்கிறது, அது தொடர்ச்சியாக இவ்வளவு காலமும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதை நாம் தொல்காப்பியம் என்று சொல்கிறோம். இந்த இலக்கிய மரபு என்பது இந்த தொல்காப்பியமாக இருக்கட்டும் அல்லது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இயற்கை
நெறிப்பட்ட இயற்கை மரம் சார்ந்த தமிழர்களுடைய வாழ்முறையை பற்றி தமிழர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த சொல் இன்றைய பொருளில் நாம் புரிந்து கொள்வதை போல நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்த தமிழ் நிலப்பகுதியில் வாழ்ந்த மனித கூட்டத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வதற்காக தமிழர்கள் என்ற சொல்லில் அதை நாம், ஆனால் அவர்கள் முந்தைய கால மனிதர்கள், முந்தைய கால வாழ்முறையில் இருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்முறைகளும் அவர்களுடைய பல்வேறு வகையான செயல்பாடுகளும் இந்த பிரதிகளின் ஊடாகவே நாம் படித்தறிய முடிகிறது. இது பற்றியெல்லாம் பேராசிரியர்கள் பலரும் மிக விரிவான ஆய்வு செய்து வரலாற்றுக்கு முந்தைய தமிழ் சமூகம் என்பது ஏறக்குறைய ஒரு வகையான பொது உடைமை, வரலாற்றுக்கு முந்தைய புராதன பொது உடைமை கால சமூகத்தின் பல்வேறு தன்மைகளை அது தன்னுள் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இப்படி சாதி இல்லாத, வர்ணம் இல்லாத, சொத்து இல்லாத ஒரு புராதன இலக்கிய மரபில் நாம் உருவாகி வந்த வரலாறு என்பதை இன்றைக்கு அகழ்வாய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அது சிந்து சமவெளி அகழ்வாய்வாக இருக்கட்டும், அல்லது நமக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கீழடிய அகழ்வாய்வாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூர், தொடுமணல் இப்படியான இடங்களில் தோண்டி எடுக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை வைத்துக் கொண்டு அதில் பேசக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய குறியீடுகள், கல்வெட்டுகள், எழுத்துருக்கள், உருவங்கள் இவற்றை வைத்துக் கொண்டு இந்த தொல் பழம் இலக்கிய இலக்கணங்களில் பேசக்கூடிய செய்திகள், இந்த விஷயங்கள் இதையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு புராதன பொது உடைமை சமூகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான தரவுகள் மிக அதிகமாக கிடைக்கின்றன. இவர்கள் கடவுளை வழிபடவில்லை, இயற்கை நிகழ்வுகளைத்தான் வழிபட்டார்கள். இவர்கள் பெரிய அளவிற்கு எந்த விதமான சடங்குகளையும் மேற்கொள்ளவில்லை. இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அதற்கு எதிர்வினை புரிந்திருக்கிறார்கள். அந்த எதிர்வினை சார்ந்துதான் இயற்கையை அவர்கள் பருவங்களாக பிரித்து கொண்டு, அறுவகை பருவங்கள் என்றும் பிரித்து கொண்டு, காலங்களாகவும் பிரித்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. அதில் மிக முதன்மையாக தென்படுவது மனித உறவுகள் மட்டுமே. குறிப்பாக ஆண் என்ற ஒரு உயிரியும் பெண் என்ற உயிரியும் இந்த இயற்கை மரபு சார்ந்த வாழ்க்கைக்குள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பது பற்றியான விஷயத்தைத்தான் அவர்கள் நாம் பின்னர் அகம் புறம் என்று பேசக்கூடிய, காதல் வீரம் என்று பேசக்கூடிய அந்த வாய்பாடுகளின் வழியாக நமது இலக்கிய மரபுகளிலே பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மரபின் தொடர்ச்சி நமக்கு தொடர்ந்ததா? இந்த மாதிரியான ஒரு இயற்கை வழிபாடு சார்ந்த ஆங்கிலத்தில் செக்குலார் என்று சொல்லக்கூடிய சமய மரபு அற்ற ஒரு வாழ்முறை உருவான ஒரு இனக்குழு கூட்டத்தின் தொடர்ச்சி இங்கு நடந்ததா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அந்த கேள்வியை எழுப்புகிற பொழுது நமக்கு இந்திய மண் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியில் குறிப்பாக வடக்கு தெற்கு என்ற இரண்டு பிரிவுகள் தெளிவாக இருக்கின்றன. அது இயற்கையான பிரிவுகளாகவும் இருக்கின்றன. அது கங்கை சமவெளி பகுதி, மேமலை சார்ந்த பகுதி என்றும், தெற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, தக்காண பீடபூமி, வங்காள விரிகுடா இது சார்ந்த நிலப்பகுதி என்றும், இது தனியாக பிரிந்திருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். நமக்கு இயற்கையாக இந்த இரண்டு நிலப்பகுதியிலும் உருவாகி வளர்ந்து வந்த மக்கள் கூட்டங்கள் என்பவை வெவ்வேறு வகையான வரலாறுகளை கொண்டிருந்தவை என்பதையும் நாம் இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இங்கு குடியேறி வாழ்ந்து வந்த ஒரு வாழ்கிற ஒரு ஆரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு கூட்டம், அதை போலவே அதற்கு முந்தைய காலங்களில் ஆப்பிரிக்கா போன்ற நிலப்பகுதிகளில் இருந்து இங்கு குடிபெயர்ந்து இங்கு தொல் பழங்குடிகளாக வாழ்ந்து வந்த
ஒரு திராவிட இனக்குழுவின் முன்னோடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு கூட்டம். இந்த இரண்டு கூட்டங்களும் இந்த நிலப்பகுதியில் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் நமக்கு சிக்கல் என்னவென்று சொன்னால், நாம் சொன்ன இந்த ஆரியர் என்று சொல்லக்கூடிய மத்திய ஆசிய பகுதியிலிருந்து குடியேறி கங்கை சமவெளி பகுதிகளில் வாழ்ந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய பெரும்பகுதிகளிலும் அவர்கள் வந்திருக்கிற அவர்கள் மத்தியிலே உருவான பண்பாட்டு வரலாறு என்பது நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக அமைகிறது. என்ன அந்த பண்பாட்டு வரலாறு? அவர்கள்தான் இந்த வருணாசிரமம் என்ற கோட்பாட்டை இங்கு தங்களுடைய வாழ் முறை என்று சொல்லுகிறார். அந்த வருணாசிரமம் எப்படி தோன்றியது, அது எப்படி உருவானது என்ற சமூக வரலாறெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய முதன்மையான ஒரு தத்துவ வரலாற்று வாழ்க்கை பிரதிகளாக சொல்லுவது வேத நூல்கள் என்று சொல்லுவது. அந்த வேத நூல்களில் பேசப்படுகிற கருத்துக்களை சார்ந்து அவர்களே உருவாக்கிய உபநிடதங்கள், ஆரண்யங்கள் என்பவை, அந்த மரபுகளிலிருந்து அவர் உருவாக்கிய புராணங்கள் என்பவை, அதிலிருந்து அவர்கள் உருவாக்கிய மகாபாரதம், ராமாயணம் என்னும் காவியங்கள் என்பவை, இந்த மகாபாரதத்தில் இருந்து அவர்கள் தருவித்துக் கொண்டு கட்டமைத்துக் கொண்ட பகவத்கீதை என்பது, இது ஒரு பக்கம். இப்படி இப்படி ஒரு தொடர்ச்சியான இந்த இலக்கிய பிரதி உருவாக்கம் என்ற மரபை அந்த மொழி சார்ந்து அவர்கள் உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர்களுடைய பண்பாட்டு வரலாறு என்ற பெயரில் அவர்களை ஆட்சி இந்த மன்னர்களும் வேறுபடர்களும் உருவாக்கிய பிரதிகள் என்பவையும் இருக்கின்றன. அது அதில் அவர்கள் மூல பிரதியாக கருதுவது மனு தர்மம். அந்த மனு தர்ம பிரதியிலிருந்து உருவாவது அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்திலிருந்து பல்வேறு விதமான தர்ம நியாய முறைகளை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் எழுதுகிறார். இவற்றில் இவற்றில் எல்லாவற்றிலும் அடிப்படையாக நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இவை வர்ணாசிரம வாழ்க்கை முறையை, நிலைமையை, அதாவது அதன் வழியாக உருவான சாதியை நியாயப்படுத்துகிறார். அதுதான் உலகத்தின் வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறைதான் இயல்பானது, அப்படித்தான் மனித கூட்டம் தொடக்க காலத்திலிருந்து வாழ்ந்து வருகிறது, அந்த வர்ணாசிரம முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது என்ற பின்புலத்தில் தான் இவர்கள் இதுவரை நான் சொன்ன அவருடைய இந்த எல்லா பிரதிகளும் பேசுகின்றன. ஆனால் நமக்கென்று உருவான நம்முடைய, நான் முன்னாடி சொன்னதை போல நம்முடைய சங்க இலக்கியங்களோ தொல்காப்பியமோ அது சார்ந்து உருவான பிரதிகளோ அப்படி பேசுவது இல்லை. அதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய பண்பாட்டு மரபு என்பது வேறொன்றாக உருவாகி அது ஆதிக்க மரபாக, சாதிய மரபாக, வர்ணாசிரம மரபாக, அதை அவற்றை எல்லாவற்றையும் ஒரே சொல்லில் குறிக்கக்கூடிய சனாதன மரபாக அவருடைய மரபு இருக்கிறார். நம்முடைய மரபு அப்படி இல்லை. இது என்ன ஆயிற்று? இந்த இந்த சனாதன மரபுக்கு எதிரான போராட்டத்தை இந்த நில பகுதிகளிலே உருவாக்கியவரில் மிக முக்கியமான முதல்வராக நாம் புத்தரை கருதுகிறோம். புத்தர் தான் முதல் முதல் இந்த சனாதன மரபுகளுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர், அதற்காக மக்களை அணி திரட்டியவர். அந்த அந்த புத்த மரபில் தோன்றிய கருத்து மரபுகள் என்பவை, அது சமணம் என்றும் சாங்கியம் என்றும் இப்படி பல்வேறு பிரிவுகளாக உருவாகின. ஆனால் அடிப்படையில் இரண்டு பிரிவுகள் என்பது உருவாகிவிட்டது. ஒன்று ஒரு வைதீகம் என்று சொல்லக்கூடிய சனாதனத்தை பேசி சனாதன சாதி மரபுகளை பேசக்கூடிய ஒரு பிரிவு, இந்த வைதீக மரபுகளை மறுக்கக்கூடிய அவைதீக மரபு என்று பேசக்கூடிய இன்னொரு பிரிவு. இந்த அவைதீக மரபு என்று சொன்னால் அது சாதியை ஏற்றுக்கொள்வதில்லை, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, அது மனிதனை முதன்மைப்படுத்துகிறது. மனிதன் கடவுள் என்ற பொருளில்லை, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக மனிதன் இணைந்து 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 போராடி படிப்படியாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய இனக்குழு கூட்டமாக கட்டமைக்கப்பட்டு குறிப்பிட்ட இடங்களில் தங்கி
அது சார்ந்து அவர்களுக்குள் உருவான இந்த இனக்குழு வரலாறுகள் என்பவை சார்ந்த வரலாறு தான் நம்முடைய வரலாறு. நாம் அதைத்தான் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் கணம் என்றும், அது கணத்தினுள் இருக்கக்கூடிய சாதி என்றும், அதற்குள் ரிஷிகள் என்றும், அதற்குள் கடவுள் என்றும், அதற்குள் வேள்வி என்றும், அதற்குள் சடங்கு என்றும் அவர்கள் பேசுகிறார். இந்த இந்த அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சனாதனத்துக்கு எதிரான அவைதீக மரபு உருவாக்கத்தில் நமக்கு மிகப்பெரிய வீச்சாக அல்லது மிகப்பெரிய சிறப்பாக நமக்கு அமைவதுதான் திருக்குறள். அதனால்தான் நாம் திருக்குறளை பேச முற்படுகிறோம். எப்படி சனாதனத்துக்கு எதிரான மரபை அது திருக்குறள் உருவாக்கி இருக்கிறது, திருக்குறள் வழி நமக்கு அந்த மரபு வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு சின்ன வரலாறு. நீங்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களுக்கு அடுத்ததாக தோன்றிய பல்வேறு விதமான அற இலக்கிய நூல்கள் என்று சொல்லக்கூடிய அதை வந்து பிற்காலங்களில் ஒரு 18 நூல்கள் என்று அவர்கள் அதை வாகுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான முதன்மையான நூலாக திருக்குறள் அமைகிறது. இந்த திருக்குறள் பேசக்கூடிய விஷயம் என்பது வர்ணாசிரம மரபுகளுக்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான. அது அது நான் சொன்னதை போல புத்தம் அல்லது பௌத்த மரபு என்பதும், சமண மரபு என்பதும், அவைதீக மரபு என்பதும் சனாதனத்துக்கு எதிரான மரபாக உருவாகி வளர்ந்து வருகிற காலத்தில் யாரோ ஒரு மனிதன் மிக சிறிய 7 சொற்களை கொண்ட 1¾ அடி என்று சொல்லக்கூடிய குரல் வெண்பா என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் மிகச்சிறந்த ஒரு போதனை மரபை, ஒரு அற மரபை தங்களுடைய பண்பாட்டுக்குள் இருந்து எடுத்து பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய பெருமை. ஏன் அந்த நூலை எல்லோரும் தங்களுக்கு தங்களுக்கு என்று கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு சமதர்ம சமூகத்தை, ஒரு சாதியற்ற சமூகத்தை, வர்ணாசிரமம் ஒழிந்த சமூகத்தை அதற்குள் நம்மால் கண்டறிந்து கொள்ள முடியும். அந்த கண்டறிந்து கொள்வதற்கான நிறைய கூறுகள் இருக்கு. இந்த திருக்குறள் என்ற அந்த குறிப்பிட்ட அந்த நூலில் இந்த அறம் பொருள் இன்பம் என்று பேசக்கூடிய அந்த 3 பிரிவுகளில் அவர் இந்த முதல் பகுதியில் பேசக்கூடிய அறம் என்ற பகுதியினுடைய ஒட்டுமொத்தமான பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது சமண பௌத்துவ மரபுகளை சார்ந்த இயற்கை நெறியை முதன்மைப்படுத்திய அற மரபுகளை பேசுவதாகவே தான் இருக்கிறது. அது எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளை முன்படுத்துவதில்லை, மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையை முன்படுத்துகிறது. இல்லறவியல் என்ற ஒரு பிரிவும், துறவறவியல் என்ற ஒரு பிரிவும், ஒரு இல்லறத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் துறவரம் மேற்கொண்டால் எப்படி இருப்பான் என்றும், இதற்குள் அந்த மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை ஊழ் என்ற ஒரு ஒரு கருத்தியலாளராக அவர் கொள்கிறார். அதாவது தோழர்களே, இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் தங்களுடைய புலன் அறிவு மரபுக்கு புரியாதவற்றை, அதை நாம் என்ன சொல்கிறோம், அது அனுபவ அறிவு, அந்த எம்பிரிக்கல் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். பின்னர் வளர்ச்சி அடைந்த இந்த பெர்செப்சுவல் நாலேஜ் சிஸ்டம், புலன் அறிவு பெரிதும் வளர்ச்சி அடைந்து புரிந்து கொள்ளாத காலங்களில் அவர்கள் பல்வேறு அமைதிகளை தங்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள். அப்படித்தான் அதில் அவர்கள் கண்டுபிடித்தது ஊழ். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கெல்லாம் மூல காரணமாக அமைவது ஊழ் என்று இந்த அவைதீக சமண பௌத்துவ மதங்களும் கருதின, நம்பிக்கை கொண்டன. அந்த மரபை பற்றி அவர் பேசுகிறார். ஆனால் அந்த ஊழை பற்றி பேசுகிற பொழுது அவர் மனிதனைத்தான் முதன்மைப்படுத்துகிறார். இயற்கைக்கும் மனிதனுக்குமான ஒரு போராட்டமாக அந்த பகுதிகளை கொண்டு வருகிறார். அதே போல அவருடைய பொருட்கள் என்கிற பகுதி, அன்றைக்கு இந்த புராதன பொது உடைமை சமூக அமைப்பு என்பது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து முடியரசுகள், குட்டி குட்டியான அரசுகள் அல்லது நிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய நில பகுதிகளை கட்டமைக்கக்கூடிய அதிகார மரபுடைய அரசர்கள் உருவான அந்த அரச காலம் என்று சொல்லக்கூடிய நில உடைமை காலத்து சமூகம் பற்றி அவர் பேசுகிறார். அந்த காலத்தில் உருவான அரசர், அமைச்சர், அந்த காலத்தில் உருவான கல்வி, அந்த காலத்தில் உருவான வாழ்முறை,
அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்பால் என்ற பகுதியிலே அவர் பேசுகிறார் மிக விரிவாக. ஒரு இது ஒரு 30 அதிகாரம் முதல் பகுதி என்றால் இது 70 அதிகாரம், 700 குறள்கள். பிறகு காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு 25-250 குறள்களிலே அந்த சங்க இலக்கிய மரபுகளை இவருடைய மொழியில் இவர் திருப்பி சொல்கிறார். அதில் கலவியல், கற்பியல், ஆண் பெண் உறவுகளின் ஒரு மிக இயல்பான இயற்கை மரபு சார்ந்த உணர்வுகளை மிக அழகாக சொல்லுகிற ஒரு பகுதி தான் அந்த இன்பத்துப்பால் காமத்துப்பால். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த இயங்கியல் சார்ந்த நில உலகில் மனிதர்கள் இயற்கையை கண்டு பேசுகிற முறைமை, மனிதர்கள் ஒரு வகையான சமூக அமைப்பாக உருவாகி அந்த அமைப்பில் உருவான அதிகார மரபுகளை சார்ந்து அதில் செயல்படுகிற முறைமைகள், மனிதர்களுடைய வாழ்முறை சார்ந்த மறு உற்பத்திக்கான காதல் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு முறை சார்ந்த காமத்துப்பார், இப்படியான பிரிவுகளைத்தான் அவர் பேசுகிறார். இதற்குள் அவர் ஆங்காங்கே அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய சில பெண்ணடிமைத்தனங்கள் பற்றியும் சில மூட நம்பிக்கைகள் பற்றியும் வேறு சில செய்திகளையும் அதற்குள் அவர் சொல்லியிருந்தாலும் கூட, ஒரு அப்படி அப்படி நீங்கள் அதை கழித்து கட்டினால் அது மிக மிக குறைவு. 1330 குறள் என்று சொன்னால் ஒரு ஒரு 30 அல்லது 40 குறள்கள் அப்படியான குறளை கொண்டிருக்கும், அந்த கருத்தை கொண்டிருக்கும். எஞ்சியவை 95 விழுக்காடு ஒரு இயங்கியல் சமூகம் சார்ந்த மரபையே அந்த பிரதி பேசுகிறது என்பதை உங்களுக்கு அறிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி உருவான இந்த பிரதியை, இது சார்ந்த தன்மையை ஒரு தமிழ் சமூகம் எப்படி எதிர்கொண்டது என்று சொன்னால் அது ஒரு மிக சுவையான வரலாறு. இந்த தமிழ் சமூகம் இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய பிரதியை எல்லா காலத்திலும் கொண்டாடி இருக்கிறது. அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்கள் ஒரு திருக்குறள் மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு 12-13 உருவாகிய நூலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதில் இந்த திருக்குறளின் பெருமையை நிறைய பாடல்களில் பாடி தீர்த்திருக்கிறார்கள். அப்புறம் தமிழில் உருவான காப்பியங்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், வேறு எந்த இலக்கணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அந்த திருக்குறளை அவர்கள் திருப்பி 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 மேற்கோளாக எடுத்து ஆட்சி செய்வது, மேற்கோளாக பயன்படுத்துவது என்பதும் தொடர்ச்சியாக நமக்கு வந்திருக்கிறது. இது பழைய வரலாறு. இந்த திருக்குறளை யாரும் புறக்கணிக்கவில்லை. தமிழ் சமூகம் போற்றித்தான் வந்திருக்கிறது, எல்லா வடிவங்களிலும் போற்றி வந்திருக்கிறது. ஆனால் 19-ஆம் நூற்றாண்டில் இந்த வரலாறுகள் எல்லாம், இந்த பழைய வரலாறுகள் எல்லாம் ஒரு புதிய மொழியில் புதிய தன்மையில் மீண்டும் வாசிக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு முக்கியம். இந்த வாசிப்பினூடையத்தான் நாம் இன்றைக்கு ஏன் திருக்குறளை கொண்டாட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன 19-ஆம் நூற்றாண்டில் புதிதாக வாசிக்கப்படுகிறது? இதற்கு முன்பு 19-ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் இலக்கிய பிரதி உருவாக்க மரபு என்பதில் நான் சொன்னதை போல தொடக்ககால சமய மரபற்ற செவ்விலக்கிய பிரதிகள் என்பதும், பிறகு இந்த அவைதீக சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்த சமண மரபுகள் சார்ந்த இலக்கிய இலக்கண உருவாக்கம் என்ற பகுதியும், அதற்கு பிறகு வரலாற்றில் பிந்தைய வரலாற்று காலம் ஒரு 700 தொடக்கம், 600 என்றே சொல்லலாம், அது தொடக்கம். இந்த நான் கூறிய மேல் மரபுகள் எல்லாம் ஓரளவு பொது வெளியில் இல்லாமல் ஒரு ஒதுங்கி போக, கடவுள் வழிபாடு, கடவுளை முதன்மைப்படுத்துதல், அதன் வழியான பக்தி இலக்கியம், அதன் வழியான சமயம், அதன் வழியான சனாதனம், அதன் வழியான வர்ணாசிரமம் என்ற முடி மன்னர்களுடைய ஆட்சி என்பது நமக்கு வந்துவிட்டது. இந்த முடி மன்னர்கள் ஆட்சி காலம் முழுவதுமே, அது பல்லவனாக இருக்கட்டும், பிற்கால சோழனாக இருக்கட்டும், விஜயநகர மன்னர்களாக இருக்கட்டும், பின்னாடி வந்த நாயக்கர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த சனாதன தர்மத்தை அல்லது சனாதனம் பேசக்கூடிய பிரதிகளை கொண்டாடினார். இந்த கொண்டாட்டத்தின் ஊடாக மிக பிரமாண்டமாக உருவான
கோயில் பண்பாடு என்ற ஒன்றில் பண்பாட்டு ரீதியான ஆழமான தாக்கத்தை இந்த வைதீக மரபு சார்ந்த பிரதிகளே கையில் எடுத்துக்கொண்டது. அதற்கான நிறைய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. அது எப்படி எடுத்துக்கொண்டது, அது இங்கு இந்த பிராமண மதம், வேத மதம் அல்லது பார்ப்பனிய மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமய மரபு எப்படி நமக்குள் வந்தது, அதை இந்த மன்னர்கள் எப்படி போற்றினார்கள், அதன் ஊடாக வைதீகம் அதற்குள் எப்படி நுழைந்தது, இதன் மூலமாக மிகச்சிறந்த கட்டடக்கலையில் உருவாக்கப்பட்ட நமது கோயில்கள் இப்படி யார் கோயிலை கட்டினார்களோ, யார் கோயிலை வழிபடுகிறார்களோ, அவர்களுக்கு சொந்தம் இல்லாததாக அது எப்படி அந்நியப்படுத்தப்பட்டது என்ற வரலாறெல்லாம் நமக்கு இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டில் மறுபரிசீலனைக்காளாகும். அப்படி ஆளாகிற காலத்தில் நம்முடைய திருக்குறள் என்ற இந்த பிரதி எப்படி அவைதீக மரபை பேசுகிறது, நாம் இன்றைக்கு அந்த மரபை எப்படி தூக்கி பிடிக்க வேண்டும், அதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டும் என்பது 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. அதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்கள் இந்த காலனிய ஆட்சியாளர், குறிப்பாக காலனியத்தின் ஆட்சியாளர்களாக வந்த பல அறிவாளிகள், எல்லிஸ் போன்றவர்கள். அவர்தான் முதல் முதல் திருக்குறளுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கியவர். திருவள்ளுவருடைய உருவத்தை அவர் கண்டுபிடித்து அதை பல இடங்களில் செதுக்கியவர். திருக்குறள்ளுவர் உருவத்தை வைத்து காசு வெளியிட்டவர். திருக்குறள் பிரதியை பிரித்தானிய காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அந்த காலனிய அறிவாளிகள் நிறைய பேர் மொழியாக்கம் செய்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவ மரபை பின்பற்றி வந்த அவர்கள் கிறிஸ்துவ மதத்தோடு ஒரு சனாதன மரபு சார்ந்தவற்றை வெளிப்படுத்துவதற்கு அல்லது சனாதன மரபுகளை அந்நியப்படுத்துவதற்கு அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்குள் தேடுகிற பொழுது அவர்களுக்கு திருக்குறள் தான் முன்னே கிடைக்கிறது. அதனால்தான் நிறைய திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை அந்த காலத்திலேயே செய்தார். குறிப்பாக நீங்கள் மிக முக்கியமான அறிவாளிகள் என்று சொல்கிற அந்த காலனிய அறிவாளிகள் எல்லோரும் திருக்குறளை போற்றினார்கள், திருக்குறளை மொழிபெயர்த்தார்கள், திருக்குறளை பேசினார்கள். இதனுடைய செல்வாக்கு, இதனுடைய வடிவம் பின்னர் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் உருவான தமிழ் சமூகத்தின் மறுமலர்ச்சி வரலாற்றில் அதற்கு மிகப்பெரிய பங்களிப்பு வந்தது. நாம் இன்றைக்கு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், திருவள்ளுவரை பற்றி நாம் எல்லோரும் பேசுகிறோம் என்று சொன்னால், குறிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த இந்த இடதுசாரி மார்க்சிய லெனினிய மாவோயிச கருத்தாக்கங்களை பின்பற்றி பேசக்கூட்டி வரக்கூடிய தோழர்கள் இப்படி பொது வெளியில் திருக்குறளை பற்றி நாம் கூட்டம் போட்டிருக்கிறோமா, திருக்குறளை நாம் பேசியிருக்கிறோமா, குறிப்பாக வருகிற 21ஆம் தேதி நம்முடைய வள்ளலார் அவர் பிறந்த மண்ணான அந்த அந்த மண்ணில் அவர்கள் சமரச சன்மார்க்கம் தொடர்பாக நம்முடைய கவிஞர் கோவன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சியை இந்த தோழர்கள் நடத்துவது என்பதை நான் அறிந்தேன். தன் ஒரு வள்ளலாரை கொண்டாடக்கூடிய ஒரு மரபை இந்த தோழர்கள் கையில் எடுத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வகையில்தான் திருக்குறள் என்ற ஒரு பிரதியை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் நீங்கள் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் இப்படியான உரையாடலை ஏற்படுத்துவதையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அங்கீகரித்து கொண்டாடுகிறேன் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு சமூகத்தில் உருவான பல்வேறு கூறுகளையும் நாம் மார்க்சியம் படித்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது, அது எப்படி பரப்புரை செய்வது, அது பற்றி எப்படி வெகு மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வது என்பது நம் முன்னே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த திருக்குறள் என்பதை 19ஆம் நூற்றாண்டில் இறுதி காலங்கள் தொடங்கி இன்றைக்கு வரை வந்திருக்கிற அந்த வரலாற்றிற்குள் நாமும் அதோடு ஒரு ஒன்றாக இணைந்து கொள்வது மிக முக்கியம் என்றே நான் கருதுகிறேன். அந்த வரலாறு என்ன? இந்த திருக்குறளை இன்றைக்கு திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவதற்காக கட்டமைத்த இந்த வரலாறு என்ன என்று நாம் சொல்லோம் என்று சொன்னால், அதை நாம் ஒரு 2-3 பிரிவுகளிலே பார்க்கலாம். ஒன்று, இந்த பிரித்தானிய அல்லது ஐரோப்பிய கருத்து செல்வாக்கு மரபு பெற்றவர்கள் அந்த செல்வாக்கு சார்ந்து நம் சமூகத்தில் உருவான பல்வேறு விதமான அமைப்புகள்
அந்த அமைப்புகளின் ஊடாகவே திருக்குறளை கொண்டாடிய மரபு என்பது ஒன்று. இன்னொன்று, சைவ வெள்ளாள அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேத அல்லது அவைதீக இந்த பிராமணிய மதத்துக்கு எதிராக சைவ சமய மரபை முன்னிறுத்துவதற்கென அவர்கள் திருக்குறளை கொண்டாடிய மரபு என்பது இன்னொன்று. அதற்கு அடுத்த நிலையில் பெரியார் இந்த திருக்குறளை கொண்டாடிய அந்த வரலாறு என்பது மிக முக்கியமானது. நாம் பெரியார் கொண்டாடிய திருக்குறள் மரபின் அடுத்த நீட்சியாகவே நாம் இன்றைக்கு திருக்குறளை கொண்டாட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் சொன்ன இந்த வரலாற்றை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எனது சொன்னால், இந்த வரலாற்றின் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொரு காலத்திலும் படிப்படியாக நமது கருத்து நிலைகளை நாம் எப்படி கட்டமைத்துக் கொள்கிறோம், அடுத்தடுத்து மாறுகிறோம், வளர்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இந்த பிரிட்டானியர்கள் வந்ததன் மூலமாக, கிறித்துவம் வந்ததன் மூலமாக, இந்த கிறித்துவ சமயம் என்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த பிராமணிய சமய மரபுகளிலிருந்து கொஞ்சம் புத்தொழி மரபுகளால் வளர்ச்சி அடைந்த சமூகமாக, வளர்ச்சி அடைந்த கருத்து நிலையாக இருப்பதை கண்ட நமது சனாதனிகள் பதறி போனார்கள். ஆகையினாலேயே நம்முடைய சமயத்தையும் பல வடிவத்தில் மாற்றி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் துணிந்து இறங்கினார். அப்படியான அமைப்புகளில் தான் அவர்கள் உருவாக்கிய இந்த ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் போன்ற அமைப்புகள். இந்த பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பு மிக முக்கியமாக கடவுள் உருவ வழிபாட்டை மறுத்தது, மனிதனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியது, சடங்குகள் என்பவற்றிற்கு சனாதன மரபுகளில் இருந்து வேறொரு வகையாக கொண்டு வர தொடங்கினார்கள். இது இந்தியாவினுடைய ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக நடந்தது. தமிழ் நிலப்பகுதியை பொறுத்தவரை இந்த மரபுகளில் மிக முக்கியமான பிரம்ம சமாஜ மரபு தாக்கம் நம் ஊரில் மிக அதிகமாக, குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும், பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலும், வேறு பெருநகரங்களிலும் பிரிசெல்வாக்கத்தில் கூடியதாக இருந்தது. இதனுடைய விளைவாக பல அறிஞர்கள் தோன்றினார்கள். இந்த அறிஞர்கள் இந்த பிராமணிய மதத்தை எதிர்த்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பு பிரதிகளை எல்லாம் எழுதினார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு பெரியவர் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர். அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த வெங்கடாசலனார் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1878 இந்து மத ஆபாச தரிசினி என்ற ஒரு ஒரு 800 பாடல்களை கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை பலரும் 1940 திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் பதிப்பித்தார்கள். பிறகு பலரும் பதிப்பித்தார்கள். நான் இப்பொழுது ஒரு முழுமையான அந்த நூலை பதிப்பித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். NCBH நிறுவனத்தில் கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். அந்த இந்து மத ஆபாச தரிசினி என்ற அந்த 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 பிரதி முழுக்க முழுக்க இந்து மதத்தை தோல் உரிக்கிறது, பார்ப்பனியத்தை தோல் உரிக்கிறது. நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரியலாம். இது ஒரு பக்கம். இதை போலவே ஐரோப்பிய மண்ணில் உருவான ஒரு புத்தொழி இயக்கம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். குறிப்பாக சர்ச்சுகளுக்கு எதிரான இயக்கம், அதாவது சர்ச்சுகளுக்கு செல்வதில்லை, அந்த அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதில்லை, அதை நாங்கள் மறுக்கிறோம் என்ற ஒரு ஒரு மிக முக்கியமான செகுலார் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய மத மறுப்பு இயக்கம் என்பது ஐரோப்பிய மண்ணிலே, கனடாவிலே, அமெரிக்காவிலே பல இடங்களில் தோன்றியது. அதனுடைய வரலாறு வேறு. ஆனால் லண்டனில் தோன்றிய செகுலார் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் கிளை ஒன்று சென்னை நகரத்திலே சென்னை லௌகீக சங்கம் என்ற பெயரில், அதாவது சென்னை செகுலார் சொசைட்டி என்ற பெயரில் உருவாகி தத்துவ விவேசினி என்ற ஒரு பத்திரிகையையும், இந்த பிலோசபிக்கல் என்கொயரர் என்ற திங்கர் என்ற ஆங்கில பத்திரிகைகளையும் அவர்கள் நடத்தினார்கள். அந்த அவற்றில் முற்று முழுதாக இந்த சமய மரபுகளை மறுக்கிறார்கள், அவைதீக மரபை தூக்கி பிடிக்கிறார்கள். இந்த பிரம்ம சமாஜத்தின் அடுத்த கட்டமான வளர்ச்சி அதற்குள் பார்க்கலாம். சாதிய மரபுகளுக்கு எதிரான குரலை வலுவாக முன்னெடுக்கிறார்கள். அவர்கள் இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை பற்றி மிக விரிவாக பேசுகிறார்கள்.
நம்பிக்கை சார்ந்த மரபுகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த இந்த மரபும் இந்த தமிழ் மண்ணில் தான் உருவாக்கி வந்த வரலாறு இருக்கிறது. இந்த மரபில் இருந்துதான் அயோத்திதாசர் வருகிறார், இந்த மரபில் இருந்துதான் பின்னர் பெரியார் வருகிறார். அந்த வரலாறுலாம் நமக்கு முக்கியம். இப்படி வந்த மரபுக்குள் இவர்கள் திருக்குறளை மிக பெரிதாக போற்றி பிடிக்கிறார்கள். அந்த அந்த நான் சொன்ன அத்திப்பாக்கம் வெங்கடாசனார் திருக்குறளை போற்றுகிறார், தன்னுடைய நூலில் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். அதே போல இந்த சென்னையில் அவீத சங்கத்தை சார்ந்தவர்கள் இடம் வாய்க்கும் இடங்களெல்லாம் திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறள் கருத்தை முன்னெடுக்கிறார்கள். இப்படி ஒரு மரபு, திருக்குறளை கொண்டாடிய மரபு, ஒரு அவைவீக சமய மறுப்பு சார்ந்த மரபுக்குள் உருவாகி வளர்ந்தது. இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ் சமூகத்தின் அறிவாளி மரபு என்று சொல்லக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் என்பது இந்த சைவ மரபில் உண்டு. இந்த சைவர்கள் நவீன கல்வி முறையை உள்வாங்கினார். குறிப்பாக மனோன்மணியம், சுந்தரம்பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரித்தானிய மூலமாக நமக்கு கிடைத்த காலனிய கல்வியில் வெள்ளைக்காரர்களை அளவுக்கு இவர்களும் கல்வி கற்றார்கள். நவீன சிந்தனை மரபுகளை உள்வாங்கினார். அந்த மரபின் ஊடாகத்தான் மனோன்மணியம் சுந்தரனார் நாம் இன்றைக்கு இந்த கடவுள் வாழ்த்து பாடல் என்று சொல்லுகிற இந்த பாடலை அவர் பாடினார். அதை திமுக அரசு வந்து நம்முடைய தமிழ் மொழி பாடலாக இன்றைக்கு அங்கீகரித்து சட்டமேற்றி இருக்கிறது. அதில் பெரிய ஒரு ஒரு சுவையான விஷயம் என்னவென்று சொன்னால், அதில் மனோன்மணியம் சுந்தரனார் ஒரு வரியை சொல்லியிருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு எடுத்துவிட்டு பாடுகிறோம். அது என்னவென்றால், ஆரியம் போல் உலக வழக்கு ஒழிந்து அழியா நின் சீரிலமை திறன் வியந்து வாழ்த்துதுமே என்று தமிழ் மொழியை வாழ்த்துகிறார். ஆரிய மொழியை போல், சமஸ்கிருத மொழியை போல் நாம் அந்த அந்த நமது மொழி இல்லை, மாறாக எல்லா காலங்களிலும் இளமையாகவே இருந்து வருகிறது என்று அவர் அந்த பாடலில் எழுதியிருக்கிறார். அவருடைய மனோன்மணியம் கடவுள் வாழ்த்து பாடலில் நம்முடைய தமிழ் நாம் பாடுகிற அந்த வரிகளில் அதை நாம் எடுத்து விட்டோம். அது வந்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் ஒரு ஆரிய மொழி சமஸ்கிருத மொழி என்று சொல்வதை அழிந்து விட்டது என்று நாம் சொல்வதற்கும் நமக்கு உரிமை இல்லை, நாம் அதை சொல்ல முடியாது என்பதை நாம் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இந்த வரிகளின் மூலமாக, இதன் மூலமாக இந்த அவைதீக மரபும் வைதீக மரபும் சைவர்கள் மத்தியிலே எப்படி இடம்பெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆங்கிலத்தில் நடத்திய பத்திரிகைகள், தமிழில் நடத்திய பத்திரிகைகள், அவர்கள் பின்னர் கண்ட சைவ சித்தாந்த சமாஜம், இந்த மரபின் உடவாக அவர்கள் நடத்திய அறிவியல் பூர்வமான தன்மைகள், இந்த சைவ சித்தாந்த சமாஜ மரபின் ஊடாகத்தான் மறைமலடிகள் உருவானார். இந்த மரபின் ஊடாகத்தான் நம்முடைய திருவிக்கா உருவானார். இந்த மரபின் ஊடாக அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் பல்வேறு சைவ பேரறிஞர்கள் உருவானார்கள். வையாபுரி பிள்ளை போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் அந்த மரபிற்குள் இருந்துதான் உருவாகி வருகிறார்கள். அந்த சைவ சமாஜம்தான் சங்க இலக்கியத்தை 1638 வையாபுரி பிள்ளையை வைத்து ஒரு முழு தொகுதியாக கொண்டு வருகிறது. அவர்கள்தான் இந்த பௌத்துவ சமண நூல்களை எல்லாம் பதிப்பிக்கிறார்கள். எப்படி பிரித்தானிய காலனியாரர்கள் செய்தார்களோ அதே மரபை இந்த சைவ அறிவாளி மரபும் செய்தது என்பதை நாம் இங்கு முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும். இதில் அவர்கள் திருக்குறளை மிகுந்து கொண்டாடினார்கள். திருக்குறள் தான் நமது அடையாளம் என்று பேசத் தொடங்கினார்கள். உங்களுக்கு மறைமலடிகளாக இருக்கட்டும், திருவிக்காவாக இருக்கட்டும், அதை சார்ந்து வந்த சைவ பெருமக்கள் எல்லாம் இந்த திருக்குறளை எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடினார்கள், அது எப்படி பின் வளர்ந்தது என்பதை பற்றியும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த திராவிட இயக்க மரபு என்று சொல்லக்கூடிய இந்த மரபின் ஊடாக திருக்குறளை நாம் எப்படி கொண்டாடத் தொடங்கினார்கள் என்பது ஒரு மிகச்சுவையான வரலாறு. அது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டின் இறுதி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நம்முடைய மொழி குடும்பம் என்பது வேறு, நம்முடைய தேசிய இனக்குழு என்பது வேறு, நமக்கான பண்பாட்டு வரலாறு என்பது வேறு என்ற வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள தொடங்கினார். இதை மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக சம்பட்டம் அடித்து ஒரு வகையான இன்னொரு மொழி, இன்னொரு இனக்குழுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு சார்ந்த மனநிலைமையில் என்னால் பார்க்க முடியவில்லை. இதை நான் ஒரு புதிதாக கண்டறியப்பட்ட வரலாற்று உண்மைகள்
என்று நான் அடுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், இந்த உண்மைகள் இதன் வழியாக இங்கு உருவான அறிவாளி சமூகம் அதை எப்படி பார்க்க தொடங்கியது, எப்படி பேச தொடங்கியது என்பது வருகிற பொழுது அங்கே என்னென்ன குறுக்க வந்தது என்று சொன்னான். ஒரு அவைதீக வர்ணாசிரம சமஸ்கிருத சாதிய மரபை எதிர்க்கிற போராட்டமாக இது வந்தது. அதனால் அதன் வழியாக அவர்கள் கண்டுபிடித்ததுதான் ஒரு வள்ளலார் போன்ற, வள்ளலார் இதில் முதன்மையான மனிதர். அவர்தான் இந்த வர்ணாசிரம மரபுகளுக்கெல்லாம் கடுமையான அடி கொடுத்து பேசியவர். அவருடைய இறுதி காலங்களில் அவர் வாழ்க்கை முழுக்க அப்படி பேசவில்லை. அவருடைய கடைசி இறுதி 10 ஆண்டுகளில் சமரச சன்மார்க்கம் கண்ட பொழுது இந்த சமய மரபுகளை, சாதி மரபுகளை, சனாதனத்தை, வேதத்தை, பார்ப்பனியத்தை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரபு இதனுடைய வளர்ச்சியாக இங்கு உருவான பெரியவர்கள் நான் சொன்னதை போல 1920களில் நமக்கென உருவான இசை மரபு என்ன, நம்முடைய மொழியில் கலப்பு ஏன் வந்தது, இந்த மொழி கலப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, நாம் நம்முடைய ஆண்டை சமஸ்கிருத பெயர்களில் அழைக்க வேண்டுமா, தமிழர்களுக்கென்று ஒரு தனியான ஆண்டை நாம் இல்லாமல் விட்டோமா, ஏன் இல்லை, அப்படியானால் நமக்கென ஒரு ஆண்டை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சார உரையாடல் என்பது மிக விரிவான பண்பாட்டு தளத்தில் நடந்தது. அது 1921 தொடக்கம், 1940 வரை இந்த தமிழ் சமூகத்தில் நடந்த பண்பாட்டு உரையாடல்கள் என்பவை மிக முக்கியமானவை. அதில் இடதுசாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நம்முடைய ஜீவாவாக இருக்கட்டும், சிங்காரவளராக இருக்கட்டும், வேறு பல தோழர்களும் இந்த பண்பாட்டு வரலாற்று உரையாடலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான உரையாடல் நிகழ்த்தியவர்கள் தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய மறைமலடிகள், திருவிக்கா, அதை தொடர்ந்து வந்த பல பெரிய அறிஞர்கள் நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், தமிழர்களுக்கென்று ஒரு ஆண்டை உருவாக்க வேண்டும், அந்த ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று சொன்னார்கள். ஏன் திருவள்ளுவர் ஆண்டு என்று அவர்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் எப்படி பிரித்தானிய சமூகத்தில் காலனிய வரலாற்றில் கிறிஸ்து என்ற ஒரு குறியீட்டின் மூலமாக காலத்தை அவர்கள் குறிக்கிறார்கள் என்பதை போல நாம் திருவள்ளுவர் என்ற குறியீட்டை கொண்டு நம்முடைய காலத்தை குறிக்க வேண்டும் என்று நம்பினார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ கால குறியீட்டு மரபையும் கூட வளர்ச்சி அடைந்திருக்க அறிவியல் சமூகம் புறக்கணித்து விட்டு வரலாற்றுக்கு முந்திய காலம், வரலாற்றுக்கு பிந்திய காலம் என்ற முறையில் அதற்கான புதிய சொல்லாடல்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். கிறிஸ்து, கிமு, கிபி என்று சொல்லுகிற அந்த மரபெல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் மறைமலடிகள் தலைமையில் கூடி ஒரு மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டில் நமது 60 வருடங்களும் ஏன் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, தொல்காப்பியர் சொல்லியிருக்கிற பருவ மரபு, சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிற அந்த காலை மாலை வைகரை அந்தி என்று சொல்லக்கூடிய பொழுதுகள் குறித்த மரபு, அதே மாதிரி இளவேனில் முதுவேனில் கூதீர் வைகரை முன்பணி பின்பணி என்று சொல்லக்கூடிய பருவ மரபு, இவற்றையெல்லாம் கண்டறிந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு இப்படி ஆண்டுகளை குறிக்கக்கூடிய இந்த மரபுகள் இல்லாமல் போய்விட்டதா என்றெல்லாம் தேடத் தொடங்கி, அப்படியான தேடுதலில் அவர்கள் 31 ஆண்டுகளை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆண்டோடு இணைத்து அதை திருவள்ளுவர் ஆண்டு என்று அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதுதான் முதல் திருவள்ளுவரை தமிழ் சமூகம் கொண்டாட தொடங்கிய இந்த ஆண்டு கணக்கீடு என்பது. இந்த 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 கொண்டாடுதல் என்பது அன்றைக்கு உருவான தமிழிசை இயக்கம், அதே போல தனித்தமிழ் இயக்கம், அதே போல இந்த சுயமரியாதை இயக்கம், இந்த திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய எல்லா சமூக அமைப்புகளுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அந்த அந்த திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை இந்த சைவ பெரியவர்கள் எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினார். இவர்கள் கூறிய இந்த திருவள்ளுவர் ஆண்டைத்தான் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். அப்பொழுது திருவள்ளுவர் ஆண்டு என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை 1982 அரசாணையாக மாற்றினார். அது நாம் நமது ஆண்டை குறிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அலுவலகங்கள் எல்லாவற்றிலும் திருவள்ளுவர் ஆண்டு என்றுதான் குறிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் 2008 அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் புத்தாண்டு என்பது இந்த தை மாதத்தில் தான் தொடங்குகிறது,
அந்த தமிழ் புத்தாண்டின் அடுத்த நாள் வள்ளுவர் வள்ளுவர் நாள். அந்த நாளில் நாம் வள்ளுவரை கொண்டாட வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது இயற்கை மரபை கொண்டாடுகிற ஒரு பொங்கல் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய சமய மரபற்ற, சடங்கு மரபற்ற, நேரடியான இயற்கை நெறிகளோடு தொடர்புடைய மனித சமூக வரலாற்றில் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பேசக்கூடிய இந்த பொங்கல் பெருவிழாவோடு இதையெல்லாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். பிறகு 2011 ஆட்சிக்கு வந்த அந்த அம்மையார் அந்த தமிழ் புத்தாண்டு என்ற அந்த அரசின் ஆணையை தூக்கி குப்பை கூடையில் எரிந்தார். பிறகு இப்பொழுது மீண்டும் ஸ்டாலின் அதை திருப்பி தட்டி எடுத்து வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 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 தமிழ் சமூக வரலாற்றுக்குள்ளே இப்படி இந்த திராவிட இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் இந்த அவைதீக மரபை வைதீக மரபை தனக்குள் வாங்கிய பொழுது திருக்குறள் என்ற பிரதியையும் திருவள்ளுவரையும் எப்படி எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள், எப்படி எப்படி பார்த்திருக்கிறார்கள், அதில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், அதில் நம்முடைய பங்களிப்பாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த வகையில்தான் இந்த திருவள்ளுவரை நாம் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணமான வைதீக மரபு சார்ந்த காரணம் என்பதை புரிந்து கொண்டு நால்வருண மரபுக்கு எதிராக, நால்வருணம் என்று சொல்வது மனு நீதி பேசுவது, நால்வருணம் என்று சொல்வது மகாபாரதம் பேசுவது, நால்வருணம் என்று சொல்வது ராமாயணம் பேசுவது, நால்வருணம் என்பது பகவத்கீதை பேசுவது. அந்த மரபுகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், என்னென்ன வடிவத்தில் பேசுகிறார்கள், இந்தியாவினுடைய தேசிய நூலாக பகவத்கீதையை பேசுகிறார்கள், வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கிற நம்முடைய பிரதமர் அவர்கள் அந்த நாட்டுக்காரர்களுக்கு எல்லாம் பகவத்கீதையை பரிசீலிக்கிறார். இப்பொழுது நமக்கு புரிய வேண்டும் இந்த மரபை நாம் எவ்வளவு வேகமாக மாற்று மரபாக மாற்று பண்பாடாக நாம் இன்றைக்கு முன்னெடுப்பதற்கு நம்முன்னே திருவள்ளுவர் மட்டும்தான் இருக்கிறார். அந்த திருவள்ளுவரை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்வர் என்று பெரிய முக்கியமான விஷயப்படுது. இதில் நாம் பெரியாருக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தமிழ் இலக்கியங்கள், புராணங்கள், காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவற்றை எல்லாம் மிக கடுமையான விமர்சனம் செய்தார். சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரு பெண், ஒரு தமிழ் சுயமரியாதையுடைய பெண் இப்படி ஒரு தன்னுடைய மார்பகத்தை அரித்து எரிந்து அந்த ஊரை தீப்பற்ற செய்தால் இப்படி என்ற மூடத்தனமான முட்டாள்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமா? அதை நாம் ஒரு இலக்கிய மரபில் ஒரு ஒரு வகையான அந்த என்ன சொல்வது அந்த அந்த மரபை நாம் அப்படி நேரடி பொருளில் பார்க்கக்கூடாது. வேறு வகையான தொன்மமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தொன்ம வழிபட்ட ஒரு காப்பியை உருவாக்கும் என்று நாம் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட சிலப்பதிகாரம் உண்மை கதையாக நடந்தது என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் பெரும்பகுதியாக இருக்கிறவர்கள் மத்தியில் பெரியார் பேசிய அந்த 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 விஷயம்தான் மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் அந்த கோவலனுடைய எலும்பு கூடுகள் மதுரையினுடைய ஒரு நிலப்பகுதியில் இருப்பதாக ஒரு புரளியையும் இந்த சமூகத்தில் எழுப்பினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அது குறித்து நம்முடைய மக்கள் கவிஞர் இங்குலாப்பினுடைய தோண்டிகள் என்ற ஒரு கவிதை மிகச்சுவையான ஒரு கவிதை. அதை எப்படி இந்த இந்த சமூகத்துக்குள் இப்படியான ஒரு பழம் புராதன மரபுகளை மூடநம்பிக்கையாக முன்னெடுப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பது முக்கியம். ஆனால் இந்த மரபுக்கு எதிராக 1949 முதலாக திருக்குறள் மாநாடு நடத்தினார் பெரியார். எந்த நாளில் நடத்தினார்? இந்த பொங்கல் நாள் ஜனவரி 14, 15, 16 என்ற இந்த 3 நாளில் அவர் திருக்குறள் மாநாடு நடத்தினார். இந்த திருக்குறள் மாநாட்டில் அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் எல்லோரையும் பங்கேற்க செய்தார். அன்றைக்கு உயிரோடு இருந்த திருவிக்கா அதில் தலைமையேற்று முன்னிருந்து நடத்தினார். அதை போல அன்றைக்கு கா சுப்பிரமணிய பிள்ளை தொடங்கி யாரார் சோமசுந்தர பாரதியார் வரை, கிஆப்பே விஸ்வநாதன் வரை அன்றைக்கு அந்த மரபு சார்ந்த அவ்வளவு பேரையும் பங்கெடுத்து செய்தார்.
அந்த மாநாட்டில் பல சுவையான தீர்மானங்களை அவர் நிறைவேற்றினார். சில தீர்மானங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, திருக்குறள் தெரியாதவன் தமிழ்நாட்டின் அமைச்சராக வரக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை போட்டார். அதே போல திருக்குறளை எங்கெங்கெல்லாம் பொது வழியில் முடியுமோ அங்கெங்கெல்லாம் எழுத வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டார். அதை இந்த திமுக அரசு செய்தார்கள். அதே போல திருவள்ளுவரை பிறந்த அந்த திருவள்ளுவர் நாள் என்ற ஒரு நாளை குறித்து அதை நாம் அரசு விடுமுறையாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டார். நீங்கள் எல்லாம் இப்போ திமுக கழகம் செய்த இந்த எல்லா செயல்பாடுகளும் பெரியாருடைய தீர்மானத்திற்குள் இருந்து வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக சுவையானது என்னன்னு சொன்னால் தெரியுமா, இந்த ஆணைமுத்து என்று சொல்லக்கூடிய அண்மையில் மறைந்த நம்முடைய பெரியவர் பெரியாரோடு இணைந்த வரலாறு என்பதும், அவர் ஆணைமுத்து மிகப்பெரிய திருக்குறள் பற்றாளர், திருக்குறள் பெயரில் பத்திரிகைகள் நடத்தினார், இரண்டு பத்திரிகைகள் நடத்தினார். பெரியார் இந்த மாநாடு கூட்டி திருக்குறளை பற்றி இப்படி பேசுவதன் உற்சாகம் அடைந்து அந்த பின்புலத்தில் தான் அவர் தன்னை பெரியாரோடு இணைத்துக் கொண்டார். அந்த அவர் பிற்காலங்களில் இந்த அவர் எழுதிய இந்த பண்பாட்டு புரட்சி சார்ந்த பல்வேறு விதமான நூல்களில், தமிழக பண்பாட்டு புரட்சி என்ற அனைமுத்தையா அவருடைய நூலில் ஒரு விஷயத்தை அவர் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். தமிழர்களுடைய பண்பாட்டு திருக்குறள் மரபு சார்ந்து தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த மனிதர் பெரியார் என்று அவர் எழுதுகிறார். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, அந்த திருக்குறளையும் பெரியாரையும் ஆணைமுத்து பார்த்த அந்த பார்வை மிக முக்கியமான பார்வை என்று நான் கருதுகிறேன். ஆக பெரியார் அவ்வளவு பிரதிகளையும் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார். ராமாயணத்தை கொளுத்துவதை தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருந்தார். மகாபாரத வர்ணாசிரமம் பற்றியத்தை கிழி கிழி என்று கிழித்தார். தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியவை, நான் சொன்ன ஒரு சிலப்பதிகாரம் தொடங்கி பக்தி இலக்கியங்களில் வரை பின்னாடி வந்த திருவிளையாடற் புராணம், கந்த புராணம் போன்ற புராணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்து என்றைக்கு தமிழன் கொளுத்துகிறானோ அன்றைக்குத்தான் அவன் உருப்பிடுவான் என்று சொன்னார். உன்னுடைய இலக்கியம் சாதி பேசுகிற இலக்கியம், உன்னுடைய மதம் சாதி பேசுகிற மதம், உன்னுடைய கடவுள் சாதி பேசுகிறவர், உன்னுடைய பண்பாடு சாதியை அங்கீகரிக்கிறது என்பதுதான் பெரியாருடைய பொன்மொழி. ஆக இப்படியான இந்த மரபை திருக்குறளுக்கு பெரியார் கொடுத்தார். அந்த மரபு, அந்த வளர்ச்சி, அந்த தன்மைகள் படிப்படியாக இன்றைக்கு உருவான இந்த இந்த திராவிட இயக்க மரபிலே முன்னெடுக்கப்பட்டு மேலும் மேலும் அதை பேசுகிற, அதை முன்னெடுத்து செய்கிற ஒரு செயல் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, ஒரு தமிழ்ச்சூழலில் ஒரு மாற்று பண்பாட்டை கட்டமைக்க விரும்பும் நாம் இந்த இந்த ஒரு ஒரு சமூக சீர்திருத்த மரபு சார்ந்து திருக்குறளை பேசியவர்களிலிருந்து சமூகத்தில் உருவான சைவ எழுச்சி மரபின் ஊடாக திருக்குறளை பேசியவர்களிலிருந்து இந்த சுயமரியாதை இயக்க மரபின் மிக முக்கியமான அடையாளமாக பெரியார் திருக்குறளை முன்னெடுத்த மரபிலிருந்து பிற்காலங்களில் நாம் எப்படி திருக்குறளை முன்னெடுக்க வேண்டும், நீங்கள் வள்ளலாரை கொண்டாடுவதைப் போல திருக்குறளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல உரையாடலை இந்த 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 சமயத்தில் நீங்கள் முன்னெடுத்திருப்பீர்கள். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தையும் தருகிறது என்பதை நான் திருப்பி பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நாம் வர்ணாசிரமத்துக்கு எதிரானவர்கள், சாதிக்கு எதிரானவர்கள், வைதீக மரபை முன்னெடுப்பவர்கள், வைதீக மரபை ஒழிப்பவர்கள், கடவுள் என்று சொல்லக்கூடிய, மதம் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவமைப்புகளின் ஊடாக உருவான அனைத்து விதமான நஞ்சுகளையும் நாம் அகற்ற கடமைப்பட்டவர்கள் என்றெல்லாம் பேசுகிற பொழுது இங்கே நமக்கு திருவள்ளுவர் கை கொடுக்கிறார். அதாவது இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் இந்த உலகத்துல வாழணும்னா அந்த மனிதனை உருவாக்கிய அந்த கடவுள்கானே அவன் வந்து குட்டிக்காரா போட்டிருந்தான்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய எல்லோரும் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய அந்த 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 வரிகள், உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களும் எல்லாம் இணையானவை என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளும், இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துச் செல்லலாம். அதற்குள் நிறைய விஷயங்களை, அது குறிப்பாக இந்த காமத்துப்பால் பகுதி என்பது சங்க இலக்கிய நற்றினை குறுந்தொகை அகநானூறு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான
லிரிக்கல் போயட்ரி என்று சொல்லக்கூடிய உணர்வு தளம் சார்ந்த அந்த செவ்வியல் கவிதை மரபின் மிக உச்சமான வளர்ச்சியாக இந்த இன்பத்து பால் 280 போன்றவர்கள் இருக்கின்றன. அது அது ஒரு மிக முக்கியமான இலக்கிய மரபாக நான் கருதுகிறேன். இப்படியான இந்த இந்த மரபுகள் இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும், பேச வேண்டும். நமது பிரச்சாரத்தில், நமது பரப்புரையில் திருக்குறள் முக்கியமான இடம் பெற வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு உடனே ஒரு கேள்வியை சில தோழர்கள் எழுப்புவார்கள், அது நியாயமான கேள்வியும் கூட. பெண் பற்றி திருவள்ளுவர் சொல்லியதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது தொழுதெழுவார் காலையில ஒரு பெண் வந்து கணவன் காலை கும்பிட்டுட்டு அவர் வெளியே வந்தான்னா மழை பெய்யு அப்படின்னு சொன்னா உடனே மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற திருவள்ளுவருடைய இந்த வரிகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று இந்த இந்த மாதிரி பெண் குறித்த சில விஷயங்கள், நம்பிக்கைகள் குறித்த சில விஷயங்கள், அதே போல சமண பௌத்துவ மரபு நம்பிக்கைகள் சார்ந்த சில சடங்குகள் அல்லது சைவ செல்வாக்கிற்கு உட்பட்ட பண்டிகைகள் இவற்றையெல்லாம் ஆங்காங்கே அவர் சொல்லி இருக்கத்தான் செய்கிறார். அவருடைய காலம் நம்முடைய அறிவு கிட்டிய பிறகு வரலாற்றுக்கு பிந்தைய ஒரு 3-4 நூற்றாண்டு தொடங்கி 5-6 நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த காலங்களில் உருவான ஒரு ஒரு என்ன சொல்றது, அறம் போதிக்கும் போதனை மரபு சார்ந்த, அறமரபு சார்ந்த சமய மரபுகள் உருவான அகத்தின் உச்சமாக உருவான அவர் தான் அவர். அந்த மரபுகள் இந்த பெண் அன்றைய இருந்த நில உடைமை சமூக அமைப்பில் பெண் பற்றி இருந்த பார்வையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பெண் சார்ந்த விஷயங்களை அவர் பேசுகிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் வர்ணாசிரமத்தை மறுக்கிறார், சாதியை மறுக்கிறார், சொத்துடைமையை பெரிதாக அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, கல்வி மிகப்பெரிய விஷயம் என்று சொல்கிறார், அறிவு என்பது இயற்கையோடு சார்ந்து உருவாகுதான் என்று சொல்கிறார். நீங்க எந்தெந்த அளவு உணர்த்தேனி எந்தெந்த அளவுக்கு ஒரு மண்ணுல தண்ணி ஊறுதோ அந்த அளவுக்கு உன் அறிவு வளரும். எப்ப நீ புற உலகத்தை அறிந்த பொழுது, புற உலகத்தை வாசிக்கிற பொழுது என்று அவர் சொல்லுகிறார். அதனால அந்த அவருடைய மெய்யியல் கோட்பாடுகளும் சரி, அவருடைய நடைமுறை வாழ்க்கை சார்ந்த கோட்பாடுகளும் சரி, ஆண் பெண் உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சரி, நாம் நம்முடைய செவிலக்கிய மரபினுடைய ஒரு தொடர்ச்சியாக காணுகிறோம். பின்னர் உருவான சிலப்பதிகாரமோ அது சார்ந்து உருவான பல்வேறு பக்தி இலக்கிய மரபுகளோ, கம்பன் என்ற ஒரு கம்பனை பெரியார் துரோகி என்று சொல்வார், ஏன்னு சொன்னா ஒரு வட பண்பாட்டு மரபை அப்படியே தமிழில் மிக அழகான மொழியில எழுதி தள்ளிட்டான். அதனால அவனுடைய கவிதை வந்து மிக முக்கியமான கவிதை. அந்த கவிதைக்குள்ள அவன் சொல்லியிருக்கிற விஷயம் வர்ணாசிரமம். அப்போ இந்த இந்த இதனால அவனை துரோகின்னு அவர் திட்டுவாரு, வச்சு கொடுத்துருன்னாரு, தம்மராமாயணத்தை கொடுத்துருன்னு ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினார். உடனே நம்முடைய தமிழறிஞர்கள், வேற நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கம்பராமாயணத்தை கொடுத்ததான்னு சொல்லி கம்பன் கழகத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த கம்ப கழகத்தின் வழியாக காங்கிரஸ்காரர்கள் கம்பனை பெரிதாக பேசினார்கள். அதில் சில நேரங்களில் ஜீவா போன்றவர்களும் உள்ளே நுழைந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆக இப்படியாக நம்முடைய திருக்குறள் என்கிற ஒரு பிரதி, சிலப்பதிகாரம் என்கிற ஒரு பிரதியினுடைய தமிழ் சமூக வரலாற்று பின்புறம் என்பது வேறு, மணிமேகலை என்ற ஒரு பிரதியினுடைய வரலாறு என்பது வேறு, செவியல் இலக்கிய பிரதிகள் அது சார்ந்த வரலாறு என்பது வேறு, அதே போல திருக்குறள் என்ற இந்த பிரதியினுடைய தமிழ் சமூக வரலாறும் அதற்குள் பேசப்படுகிற செய்திகளும் மிக மிக முக்கியமானவை. அதை நாம் படித்தறிய வேண்டியவை, பேச வேண்டியவை, திறனாய்வு பூர்வமாக விமர்சன பூர்வமாக பேச வேண்டிய ஒரு முக்கியம் அதில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த வகையில் ஒரு சனாதன எதிர்ப்பு போரின் ஒரு பகுதியாக நீங்கள் திருக்குறளை இன்றைய திருவள்ளுவர் நாளில் கொண்டாடுவதோடு நானும் சேர்ந்து உங்களோடு கொண்டாடுகிறேன். நன்றி, வணக்கம்.